வணக்கங்க. ஒரு பிஜேபிக்கும் ட்ரக்ஸ்க்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே நிறையா லுச்சா பசங்கள்லாம் பிடிப்பாங்க, பிஜேபி கட்சியிலேருந்து கஞ்சா பிடிச்சாங்க. விழுப்புரமில் ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு கேஸ் தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. ட்ரக்ஸு கஞ்சா கிஞ்சா எல்லாம் ஹீரோயின் ஹீரோயின்லாம் பிஜேபி ஆளுங்க இருக்காங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் அனைத்து கிரிமினல்ஸும் இருக்காங்க, இது மட்டும் ஏன் விட்டு வச்சுருப்பாங்க. பட் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு, தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டதாக எனக்கு தெரில. பட் இந்த ஆரியன் காஸ் கேஸ் இருக்குல்ல, ஷாருக் கானோட ஆரியன் கான் அந்த பையனை பிடிச்சி ஒரு ஆறு கிராம் சரஸ் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஷூல இருந்து பிடிச்ச மாதிரி காமிச்சு ஒரு எட்டு பேர் உள்ளே தள்ளிட்டாங்க. பயங்கரமான கேஸ் அது. அது எதுக்காக அதில் திருப்பி போகலாம். ஆனால் இப்போ எதுக்காக இந்த காணொலி போட்டுட்ருக்கேன்னா, நல்லா கவனிச்சு கேளுங்க. சீஃப் மினிஸ்டர், மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் இஸ் தேவேந்திர ஃபட்னவிஸ் இருந்தார். இப்போது உத்தவ் தாக்கரேயா இருக்கார், இருந்தார் பிஜேபியோட 5 இயர்ஸ் தேவேந்திர ஃபட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவரோட மனைவி பேர் அம்ருதா ஃபட்னவிஸ் ஃபட்னவிஸ் இப்போது இந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து அம்ருதாவுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் சிங்கிங்க்கு. அந்த அம்மா பாடுறதெல்லாம் ஒரு பெருசாக ஃபேமஸெல்லாம் போல, பயங்கரம் கேலி கூத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் சோஷியல் மீடியாவில். அந்த திஞ்சக் பூஜா மாதிரி அது ஏதோ பாட்டு வரும் அந்த அம்மா, அது அந்த அம்மா பாடுறது ரொம்ப மோசமாக இருக்கும். பட் எனிவே, சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃபு பாட வச்சுருக்காரு, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லலாம் பாட வச்சுருக்காரு போல். இதில் பெரிய கூத்து என்னென்னா, அந்த ஒரு பாட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, அதில் ஃபைனான்ஷியல் ஹெட் வந்து ஜெய்தீப் ராணான்ட்டு ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க. இப்போ நவாப் மல்லிக்குன்ட்டு அங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கார், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் பார்க்குறவர். அவர் வந்து கழுவி கழுவி ஊற்றுறாரு பிஜேபியை. இந்த ஷாருக் கான் கேஸில் வந்து, ஆரியன் கான் கேஸில் வந்து அந்த சமீர் வாங்கடேன்ட்டு ஒரு ஆள், சமீர் வாங்கடே வந்து என்சிபியோட டைரக்டர். நான் இந்த ஜெய்தீப் ராணாக்கு வந்துடுறேன். ஜெய்தீப் ராணா ட்ரக்ஸ் கேஸில் மாட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. எதில்? ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸில் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. இவர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கூட பல இடத்துல ஃபீச்சர் ஆகியிருக்காரு. சமீர் வாங்கடே, த டைரக்டர் ஆஃப் நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ப்ரைவேட் ஆர்மி வச்சுருக்காரு. ப்ரைவேட்டாக ஆளுகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ட்ரக்ஸை பிளான் பண்ணுறது, ரேடுக்கு போகிறது. என்சிபி ஆஃபீஸர்ஸ் பின்னாடி நிற்கணும், இந்த ஆளுங்கெல்லாம் பின்னாடி போவாங்க. அதில் ஃபேமஸாக ஒருத்தன் கேபி கோசாவின்ட்டு, அந்த கோசாவி வந்து ஒரு பிக்சர் எடுக்கலாம், ஒரு செல்ஃபினால் எவ்வளோ பெரிய மாட்டு மாட்டுறாங்கன்ட்டு இதில் தான் தெரிஞ்சது. ஒரு செல்ஃபி எடுக்கலாம் ஆரியன் கான் கூட. ஆரியன் கான் உட்காந்துருக்க என்சிபி ஆஃபீஸில் அவர் செல்ஃபி எடுக்கிறாரு. அப்புறம் தான் கேட்டாங்க, யார் இருந்தாலும் என்சிபி ஆஃபீஸர்லாம் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம். அப்போ சொன்னாங்க, இல்லை இவன் என்சிபி ஆஃபீஸர் இல்லைன்ட்டு. அப்போ இவன் யாருன்ட்டு கேட்கும் போது, பஞ்சுன்னு சொல்லி ஒரு இருக்கு, பஞ்சாயத்து பண்ணுற பஞ்ச் இருக்குல்ல நாட்டாமை மாதிரி, அந்த மாதிரி ஒரு பஞ்ச்னா ரெஸ்பெக்டட் பீப்புள்கிட்ட அஃபிடவிட் வாங்குவாங்க, நாங்கள் இந்த மாதிரி சீசர் பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இது கடிச்சிருக்கு இவங்க கிட்டேருந்து அப்படின்ட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸ் வைப்பாங்க. இந்த ஆள் பல கேஸில் பஞ்சாக இருக்கான், கேபி கோசாவி ஒரு ப்ரைவேட் ஆள். அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, இவன் ஒரு ஃப்ராடு, இந்த ஃப்ராடு பையன் மேலே நிறையா கேஸ் இருக்குது. இந்த ஃப்ராடு பையன் யார் கூட சுற்றிட்டுருக்கான்னா, மனிஷ் பானுஷாலி கூட சுற்றிட்டுருக்கான். அந்த மனிஷ் கூட ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வருவான், ஆரியன் மர்ச்சன்ட். இவன் கோசாவி வந்து ஆரியன் கானை பிடிச்சிட்டு வரான், இவன் அர்பாஸ் மர்ச்சன்ட்டு இவன் பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரான். யார்? இந்த மனிஷ் பானுஷாலி. மனிஷ் பானுஷாலி யார்னா, அமித்ஷா கூட மோடி கூட எல்லாம் பல படம் இருக்குது, பல ஃபோட்டோ இருக்குது, சீஃப் மினிஸ்டர் கூட பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இந்த கேஸில் ஆரியன் கான்கிட்ட இருந்து ட்ரக்ஸும் நீங்கள் வந்து இது பண்ணல, என்ன பண்ணல, சீஸ் பண்ணல, கன்சம்ஷனுக்கு மெடிக்கலும் எடுக்கலை. அவன் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கானா இல்லையான்ட்டு. சரி, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருந்தானா, அவனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அனுப்பணும், ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. ட்ரக்ஸும் கன்சியூம் பண்ணல, ட்ரக்ஸ் அவன் கிட்டேயும் இல்லை, ஆனால் உள்ளே போயிட்டான் ஜெயிலுக்குள்ளே, பையன் 26 நாள் உள்ளே. இப்போ இதில் கூத்து என்னன்னா புரிஞ்சுக்கோங்க, நாங்களாம் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கோம், ஷாருக் கான் ஒரு ஆக்டிவிஸ்ட்டே கிடையாது. என்ன, ஒரு மம்தா பானர்ஜி கூட போஸ்ட் கொடுத்துருக்கான், மோடியோட ரொம்ப பேசுகிற லைன்லலாம் வரல. மம்தா பானர்ஜி கூட போஸ்ட் கொடுத்தது அந்த கோபமாக என்னன்னு தெரில. ஆனால் ஒரு குழந்தைங்களை கை வைக்கிறாங்க பிஜேபி, தெளிவாக இருக்குது, நாங்கள் குழந்தைங்களை கை வைப்போம், பாலிவுட் மேலே கை வைப்போம். ஏன்னா இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, யூபியில் நொய்டா சிட்டி இவர் ஃபிலிம் சிட்டி கட்டிகிட்டு இருக்கார் யோகி ஆதித்யநாத். இந்த பிஜேபி ஆளுங்க எம்பி யூபியிலலாம், நீ என்ன படம் எடுக்கிற, ஸ்கிரிப்ட் எங்கிட்ட காட்டணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு இவன் ஃபிலிம் சிட்டி கட்டுறான். இனிமேட்டு இவங்ககிட்ட ஸ்கிரிப்டை காமிச்சிட்டு படம் எடுக்கணும். பட் எனிவே, இந்த கேஸுக்கு வந்துடலாங்க, செமையாக போயிட்டு இருக்கு ட்விஸ்ட். இந்த கேஸில் அந்த கேபி கோசாவி இருக்கான் பாருங்க, அவனோட பாடி கார்டு என்னான்னு பண்ணிட்டான், நடுவில் வெளியே வந்து
ஏன் கிட்ட ஃபஸ்ட்டு விட்னஸ் அவன் தான், பிரபாகர் சாஹில்ன்ட்டு. அவன் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க ஒரு பத்து பேப்பரில், பத்து பேப்பரில் காலி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். சாம் டிசூசாவும் கேபி கோசாவி பேசுகிறாங்க அன்றைக்கி அரெஸ்டான அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சுற்றிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் காரில், ஒரே காரில் நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். அப்போ தெளிவாக பேசுகிறாரு, 25 கோடி கேட்குறோம் ஷாருக் கான் கிட்ட, 18 கோடியில் செட்டில் ஆகிறோம், 8 கோடி சமீர் வாங்கடே கிட்ட கொடுக்குறோம். இது பிரபாகர் சாஹிலோட அஃபிடவிட். இது இப்போ இதில் உண்மை இருக்கா என்னான்னு தெரியாது, பட் ஒரு உண்மை என்ன இருக்குன்னா, பூஜா தட்லானி ஷாருக் கானோட மேனேஜர் 50 லட்சம் அன்னைக்கு கொடுத்தாங்க கையில். இது ஓப்பனாக எங்கே வாங்கினாங்க, எங்கே கொடுத்தாங்க, எந்த மால் மினாடி வாங்கினாங்க, கார் எப்படி போச்சு, எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொலாபரேட் ஆகிடுச்சு, அதனால் யாருமே அதை டினை பண்ணலை. பணம் கைமாற்றப்பட்டிருக்கு, கோசாவியை ஒத்துக்கிட்டான் அவனால், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் நிறையா பண்ணுறேன் அதனால. அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுல என்ன கேஷ் ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்போ அது ஹவாலா தானே. சரி அது விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்துடலாம். எதுக்கு? ஜெய்தீப் ராணா அண்ட் தேவேந்திர ஃபட்னவிஸ், தேவேந்திர ஃபட்னவிஸ்கோட ஃபினான்ஷியல் மேனேஜர், ஒரு சாங் ப்ரொடக்ஷனுக்கு அவன் ட்ரக்ஸ் கேஸில் உள்ளே இருக்கான். எவ்வளோ மானக்கெட்ட கேஸுங்க இதெல்லாம். இந்த சமீர் வாங்கடே மேலே இன்னும் நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. என்ன வந்துருச்சுன்னா, இவர் ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, இவங்க அம்மா முஸ்லீம் ஒத்துக்கிறாரு, மேரேஜ் முஸ்லீம் விதத்தில் நடந்தது அதுவும் ஒத்துக்கிறார், ஃபஸ்ட் மேரேஜ் அதுவும் ஒத்துக்கிறாரு. ஆனால் எஸ்சி கோட்டாவில் வேலை வாங்கியிருக்காரு, அது ஒரு சார்ஜ் போடுறாங்க. நீ எஸ்சி கோட்டாவில் எப்படி வேலை வாங்கலாம், நீ கல்யாணம் முஸ்லீமாக பண்ணிக்குவேன், நீ தனவே முஸ்லீமாக நீ மாஸ்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டுருப்ப. ஸோ அது ஒரு கேஸ், அது தனியாக போயிட்டுருக்கு. பட் இவன் ஃபோர்ஜரி பண்ணுற ஆள், இது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த சில டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, மக்களை மிரட்டிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க மக்களை, மக்கள் எங்கே போகிறது? அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங், இந்த கேஸில் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் எப்படி வருதுன்னா, அந்த சமீர் வாங்கடையோட செகண்ட் ஒய்ஃப் கூட இவர் மால்டீவ்ஸ் போயிருக்காரு. மால்டீவ்ஸ் போகிறப்போ அங்கே நிறைய ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸஸை கூப்பிட்டுருக்காங்க மால்டீவ்ஸில், அந்த ஒரு குற்றச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, அது அலிஸ்டாக இருக்குது, இப்போ ப்ரூவ் ஆகணும். ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோட கேஸில் ரியா சக்கரவர்த்தி கூப்பிட்டு பயங்கர ஹராஸ் பண்ணாலும் சமீர் வாங்கடே, ரியா சக்கரவர்த்தி கிட்டே எதுவும் கண்டுபிடிக்க முடியல, எதுவும் கண்டுபிடிக்காமல் அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சு, அவங்க தம்பியை ஜெயிலுக்கு அமிச்சு, அந்த அம்மாவுக்கு ஜெயில் கிடைக்காமல் பாலிவுட்டே மிரட்டிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் தீபிகா பாதுகோனை கூப்பிட்டுருக்கா அப்படி. இவனே அந்த செகண்ட் ஒய்ஃப் இவனது ஒரு மகாராஷ்டிரியன் ஆக்ட்ரஸ், இவருக்கு கொஞ்சம் ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இந்த சமீர் வாங்கடேக்கு. கரெக்டாக நிறையா சமன்ஸ் அனுப்புகிறான், சாரா அலி கான், தீபிகா பாதுகோன், அப்புறம் இன்னும் யாருக்கும் அனுப்பிச்சிருக்கான் அப்படி. ஸோ நிறையா சமன்ஸ் அமிச்சு ஆக்ட்ரஸஸ் கூப்பிட்றாங்க. அனன்யா பாண்டே இப்போ இந்த கேஸில் கூப்பிட்டா அப்படி. ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் கேஸுங்க. பிஜேபி ஒரு மக்க ஷிட்டு. இவங்க பிஜேபி வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை கரப்ட் ஆக்குறாங்க, தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ட்ரக்ஸ் கேஸில் ரொம்ப ஓப்பனாக இவங்களுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் தமிழில் மீடியாக்காரங்க ப்ரெஸ் மீட் வரும்போது அண்ணாமலை கிட்டே இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் கேளுங்க, இந்த ட்ரக்ஸ் கேஸ் பற்றி கேளுங்க, நாங்கள் சினிமா மேலே எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் காமிச்சு தான் சினிமா எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. இவன் தமிழ்நாட்டிலேயே சுற்றிட்டுருக்கான், தமிழ்நாடை நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணாமலை, ஏன் சேட்டு குட்டி அண்ணாமலை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பெருசாக ரொம்ப அக்கறையெல்லாம் காட்ட வேண்டாம் தமிழ்நாடு மேலே. நீங்கள் நாடு உங்கள் கையில் இருக்குது, நாடு மேலே நீங்கள் அக்கறை காட்டுங்க போதும், நாடு குட்டிச்சோர் ஆகி நிற்கிது, அது மேலே நீங்கள் அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் தமிழ் மீடியா அவங்கக்கிட்ட இந்த நேஷனல் லெவல் கேள்வி கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம். யா நன்றி, நன்றி. பிஜேபி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ ஜல்சா பார்ட்டி, செக்ஸ் ராக்கெட்ஸ் ஃபுல் பார்ட்டி, ரேபிஸ்ட் சப்போர்ட் பார்ட்டி. அது கல்யாணராமன் இந்த கிஷோர் சாமிக்கெல்லாம் அவர் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி காமிச்சிட்டார்ல, இல்லை பெண்களை அப்யூஸ் பண்ணுற ஆளுங்களை சப்போர்ட் பண்ணி ஓப்பனாக காமிச்சிட்டாரு சேட்டுக்குட்டி எப்படி இருக்குன்ட்டு. ட்ரக்ஸ்லேயும் இவங்க தான் லீடிங் சார்ஜ் எடுக்கிறாங்க. 3000 கோடி கேஸு, யாரோ பேசுகிறோமா இப்போ அதை பற்றி, அந்த கேஸ் பற்றி. 3000 கோடிங்கிற பாருங்க, 3000 கேஜி கண்டுபிடிச்சது, 21000 கோடி கேஸு. அடானி போர்ட்டில் சீஸ் ஆனது, நான் அதுக்குன்ட்டு அடானி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல, ஆனால் என்ன விஷயம்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய குவான்டிட்டி ட்ரக்ஸை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது இந்தியாவில்? எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் யார்கிட்ட இருக்குது, பிஎம் கேர் ஃபண்ட் யார்கிட்ட இருக்குது, கார்பரேட்ஸ் யார் கையில் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமை யார் நடத்த முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள்.